பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைத்து நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு இருக்குல்ல, ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும், ஒரு காரியத்தில் விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன வழி என்பதை இயேசு சொல்லுகிறார். யோவான் 14:14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே, உனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணுமா? சுகம் வேணுமா? பாவம் மன்னிப்பு வேணுமா? என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே கேட்டா நான் அதை உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அப்போஸ்தலர் 3 ஒரு பிறவி சப்பாணி, அந்த பேதுரு என்கிற இயேசுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எளிமை நடன உடனே அவர் அற்புதமாய் சுகம் பெற்று நடந்தார். அப்போஸ்தலர் 16 பவுல் என்கிற சீஷன், ஒரு அசுத்தாவி பிடித்த மகள், அந்த கட்டுக்குள்ள இந்த மகள் அந்த அசுத்தாவியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போனார், பிசாசு போய்விட்டதும் இந்த மகளுக்கு விடுதலை. பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும். அப்போ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் நமக்கு வேணும், வியாதியிலிருந்து சுகம் வேணும், பிசாசு கட்டில இருந்து விடுதலை வேணும், இல்லை நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது அதை நிறைவேறணும், வேலை காரியம், கடன் பிரச்சனை மாறணும், தேவை சந்திக்கப்படணும், ஏதோ ஒரு காரியம். இயேசு சொல்லுகிறார், நீ என் நாமத்தினாலே கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை சொல்லி, அந்த பெயரை சொல்லி, இயேசுவே எனக்கு செய்யும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தை கேட்கிறார் அப்படி சொல்லும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வாராம். ஏன் அந்த பெயரில் அவ்வளோ பெரிய வல்லமைன்னா, இந்த பெயரை உடைய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து 3 உயிரோடு கூட எழுந்தார். அதனால இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ரட்சிப்பு, விடுதலை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்க சொல்லி பாருங்களேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும், இயேசுவே இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி பாருங்களேன், அற்புதத்தை காண்பீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகளோடு மகனோடு இணைந்த நானும் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு பாபத்திலிருந்து விடுதலை வேணும், வியாதிலிருந்து சுகம் வேணும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படணும், இந்த தடைகள் மாறி நன்மை நடக்கணும், இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கே நடப்பதாக, மாற்றங்களை காண்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.